Hi friends, welcome to my channel. Video kulla porathukku munadi channel la subscribe pannadavanga inga irukkira red color subscribe button click panikkano. Appadi pakkathula irukka bell button yum click panikkano. Appo dhaan na podra videos la ungalku notification ah varum. Iniki grand samayal la romba taste ana chow chow kootu eppadi pananondradha paaka porom. Idhu chappathi, poori, saapadu ellathukkume idhu romba super ah irukum. Mainly வந்து சப்பாத்திக்கு இது ரொம்ப நல்ல சைட் டிஷ் வாங்க இந்த கூட்டை எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம் சௌ சௌ கூட்டு செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஆனியனை சின்ன சின்னதா கட் பண்ணி வெச்சுக்கணும் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கேன் 3 டேபிள்ஸ்பூன் அரைச்ச தேங்காய் எடுத்துக்கணும் ஒரு சௌ சௌ எடுத்துக்கேன் இத வந்து நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி வெச்சுக்கணும் கொஞ்சம் கறிவேப்பிலை எடுத்துக்கணும் பாசி பருப்பு வந்து 1/4 கப் எடுத்துக்கேன் தாளிக்கிறதுக்கு 1/4 ஸ்பூன் கடுகு 1/4 ஸ்பூன் உளுந்து 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கணும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்ச மாதிரி எடுத்துக்கணும் ஒரு பானை ஹீட் பண்ணிக்கணும் பான் ஹீட் ஆன உடனே பாசி பருப்பை இதல ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்துக்கணும் ஸ்லைட்டா வறுத்தா போதும் ரொம்ப வறுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கணும் குக்கர்ல நம்ம வறுத்து வச்சிருக்க பாசி பருப்பை இதல ஆட் பண்ணிடலாம் அப்புறம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சிருக்க சௌ சௌவியும் இதல ஆட் பண்ணிடலாம் இதுலயே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிரலாம் இப்போ இதல தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிரலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி ஆட் பண்ணலாம் பட் பருப்பு வேகற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணனும் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு இத 3 விசில்க்கு நல்லா வேக வச்சிரலாம் 3 விசில் கழிச்சு குக்கரை ஓபன் பண்ணி பார்த்தா பாசி பருப்பும் சௌ சௌவும் நல்லா வெந்திருக்கு இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு pan எடுத்துக்கணும் அதுல தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே அதல கடுகு ஆட் பண்ணிடலாம் அதிலே உளுத்தம் பருப்பு சீரகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிரலாம் இத கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறணும் இப்போ இதல கறிவேப்பிலை ஆட் பண்ணிரலாம் வெங்காயம் ஆட் பண்ணிரலாம் வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடணும் இந்த ஆனியன்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதல கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு இத ஃப்ரை பண்ணி விட்டுறலாம் இப்போ வதக்கி வச்சிருக்க வெங்காயத்தை இந்த பருப்புல ஆட் பண்ணிடலாம் வேக வச்ச பருப்புல ஆட் பண்ணிட்டு இத நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இப்போ இதல அரைச்ச தேங்காய் ஆட் பண்ணிடலாம்
அரைச்ச தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்ச உடனே சவ் சவ் கூட்டு ரெடி ஆகிடும். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் கொதித்த உடனே இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ கூட்டு ரெடி ஆயிடுச்சு, எடுத்து சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குரான் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.